Parikiran Madhavan. Guru Saranam Anna. So, I'm third batch meditation class joined. And my age is 23. Daily 1.5 hours travel. My body is tiredness. So that வந்து நான் class சேந்தா எனக்கு இந்த 2 daysலயே நல்ல ஒரு changes bodyல தெரிஞ்சதுனா body கொஞ்சம் light weight ஆ free ஆ இருக்குற மாதிரி இருந்தது அந்த 5 to 6 1 hour sleep வந்து ஏதோ என் body relax பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு இருந்ததுனா I can feel the changes. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். Already batch 3 நடந்துட்டு இருக்க கூடிய நிலையில batch 4 அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் அக்டோபர் 2nd to 22nd அக்டோபர் வரைக்கும் batch 4 நடக்குது. நீங்க batch 3ல கலந்துக்கலாம் அப்படினா batch 4ல தாராளமா கலந்துக்கலாம். என்னென்ன மாதிரியான ஸ்கெட்யூல் எந்தெந்த டேட்டில் நடக்க போகுது டே 1ல என்ன நடக்க போகுது டே 2ல என்ன நடக்க போகுது அப் டு 21 டேஸ் வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னக்கூடிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்கெட்யூல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.amsource.com அப்படின்னக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேட்ச் அட்டெண்ட் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸு அதே மாதிரி ஆடியோவோட ஃபீட்பேக்ஸு அவங்க கொடுத்த வாட்ஸ்அப்பில் கொடுத்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக நாங்கள் அங்கே கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் லிமிடெட் சீட்ஸே அவைலபிள் இருக்குது சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம் இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா எல்லோருக்குமே இந்த ஒரு கேள்வி என்பது இருந்துகிட்டே இருக்கும் மற்றவங்க நல்லா இருக்காங்க நான் மட்டும் ஏன் இங்கே நல்லா இல்லை மற்றவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த விஷயம் நடக்க மாட்டேது அவங்க காரு வீடு வாசல்னு எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் காரு வீடு வாசல்னு எதுவுமே கிடைக்க மாட்டேது அவங்க ரிலேஷன்ஷிப்பில் சூப்பராக இருக்காங்க அவங்களுக்கு கிடைச்ச கணவர் சூப்பராக இருக்கிறாரு எனக்கு கிடைச்ச கணவர் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாரு எனக்கு கிடைச்ச பசங்களுக்கும் அவங்க கிடைச்ச பசங்களுக்கும் கம்பேர் பண்ணால் அவங்களுக்கு கிடைச்ச பசங்க வந்து அவங்கள அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்களோட தாய் தகப்பனார் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் எந்த ஒரு விஷயமே நல்லது நடக்க மாட்டேது அப்படின்ற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருந்துகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு இதை என்னவா பார்க்கணும் அப்படின்னா மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இது முதல்ல ஒரு தப்பான ஒரு விஷயம் அவங்க இப்படி இருக்காங்க எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும் எனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி தான் இருக்கணும் எனக்கு கிடைக்கக்கூடிய பசங்களும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூடயே கம்பேர் பண்ணுறீங்க அதான் தப்பு அதாவது அவங்கள மாதிரி எதிர்பார்க்கறது ஓகே அவங்கள மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு அப்போ அவங்க கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உங்களையும் கேர் பண்ணிக்கக்கூடிய ஹஸ்பண்டாக இருந்தால் ஓகே அதெல்லாம் நான் தவறு சொல்லலை பட் அதே மாதிரியே இருக்கணும் அப்படின்றது தவறான ஒரு விஷயம் அதை தாண்டி என்ன அப்படின்னா எந்த ஒரு டெபாசிட்டுமே அமௌண்ட் நீங்கள் பண்ணல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பேங்க்கில் உங்களோட அக்கௌண்ட்டில் ஏதாவது பணத்தை கொண்டு போய் நீங்கள் டெபாசிட் பண்ணாதானே நீங்கள் ஏடிஎம் கார்டை வச்சு வித்ட்ரால் பண்ண முடியும் எந்த ஒரு பணத்தையுமே நீங்கள் டெபாசிட் பண்ணாமல் வித்ட்ரால் மட்டும் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏடிஎம் கார்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஏடிஎம்மில் போட்டிங்கன்னா என்ன வரும் இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு தான் வரும் நீங்கள் இப்போ பணத்தை போட்டிங்கன்னா உங்களால் எடுத்துக்க முடியும் அப்போ அந்த பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் புண்ணிய செயல்களை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் செய்த புண்ணிய செயல்கள் நிச்சயமாக உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் எப்படி பணத்தை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த பணத்தை எப்படி உங்களால் எடுக்க முடியுமோ அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் புண்ணிய செயல்களை ரிட்டர்ன்ஸ் உங்களால் எடுத்துக்க முடியும் அது நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய டெபாசிட் எது புண்ணியமாக இருக்கணும் அப்போ அந்த டெபாசிட் எப்படி ஏறும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அந்த ஒரு வருடத்திற்கும் 7% அப்படின்னு கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி ஏறுதோ அதே மாதிரி நீங்கள் சேர்க்க புண்ணிய செயல்கள் செய்து சில விஷயங்களை சேர்க்க உங்களுக்கு இங்கே பர்சன்டேஜ் வைஸ் ஏறிக்கிட்டே போகும் எந்தெந்த நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ சுற்றி அந்த நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலுமே பண்ணாமல் நீங்கள் ஒரு பொறாமை குணத்திலேயே மற்றவங்கள அவங்கள பார்த்து உங்களோட மனம் கஷ்டப்பட்டுச்சு அவன் மட்டும் இப்படி இருக்கான் நம்ம இப்படி இல்லைன்னு சொல்லி அவங்கள பார்த்து பொறாமப்படுறது அவங்களோட வாழ்க்கையை நினச்சி சாபம் விடுறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவும் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்போ ஃபஸ்ட்டு டெபாசிட் நிச்சயமாக வேணும் என்ன பண்ணணும் என்னென்னலாம் உங்களால் பண்ண முடியுதோ நற்காரியங்கள் தர்மத்தின் வழியில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுதோ அது நிச்சயமாக பண்ணணும் நீங்கள் என்ன நிறைய வீடியோவில் தர்மத்தை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய தர்மம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது உங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயம்தான் உங்களை நீங்கள் மாற்றிக்கலன்னா எப்படி வெளியே மாற்றம் ஏற்படும் எப்படி உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் இப்போ இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அப்படி வரும் இப்போ நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை செய்கிறீங்க இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் முன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட சட்டம் இந்த பிரபஞ்சத்தோட சாஃப்ட்வேர் எப்படி இயங்குதுன்னா அது உங்களுக்கு 100% ரிட்டர்ன் உங்களுக்கு வரணும் இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே கொடுக்கல ஒரு பொறாமையை மட்டும்தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக மற்றவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க நான் இங்கே நல்லா இருக்கிறதால இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை உங்களை பார்த்து இவன் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் மற்றவங்களை பார்த்து நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க அப்போ ஒரு விஷயமும் இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ நம்ம இங்கே என்ன அதை பார்க்குறோமோ அதோட பார்வை தான் நம்ம வாழ்க்கையாக இருக்குது நீங்க நல்லா இந்த இடத்துல டீப்பா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு காரியமும் நடப்பதற்கான காரணமே என்னன்னா நம்ம தான். இப்ப நம்ம கிட்ட மாத்தாம வெளியவே நீங்க போய் மாத்தணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு கண்ணாடியில் போய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எது கொஞ்சம் பொட்டை அடிக்கணும் அப்படின்னா பொட்டை கண்ணாடியில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த காதோரமாக ஏதோ தெரியுது அப்படின்னா அந்த காதோரமாக நீங்கள் கண்ணாடியில் வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இங்கே மாற்றுங்க, ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடியில் மாறிடும்ன்ற நான். அப்போ இங்கே நிற்கக்கூடிய பிரதிபலிப்பு தான் அங்கே காட்டுது. அப்போ இங்கே மாற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடியில் சேஞ்ச் ஆகிடும் தானே. அப்போ ஃபண்டே எதுவுமே நீங்கள் போடாமல் போயிட்டு ஏடிஎம் கார்டை வச்சு மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன எனக்கு பணம் வரவே மாட்டேது, என்ன எனக்கு பணம் வரவே மாட்டேது, பின்னாடி வரவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறானே இந்த ஏடிஎம்மில். அந்த ஏடிஎம்ன்றது இந்த பிரபஞ்சமாக நீங்கள் வச்சுங்க. அந்த பிரபஞ்சத்தில் அந்த ஏடிஎம்மில் பணம்ன்றது இருக்குது. நீங்கள் என்ன டெபாசிட் பண்ணீங்களோ அதை எடுக்க முடியும், அவ்வளோதான். அப்போ பின்னாடி வரவங்களாம் எடுத்துகிட்டு போகிறான்னா அவன் டெபாசிட் பண்ணியிருக்கான், எடுத்திருக்கான். நீங்கள் எந்த ஒரு டெபாசிட்மே பண்ணலைன்னா உங்களால் எடுக்க முடியாது. ஸோ சிம்பிளான கான்செப்ட் என்னென்னா, ஓரளவுக்கு நீங்கள் பணத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை. எந்தெந்த விஷயங்களால் நல் விஷயங்கள் செய்ய முடியுதோ, எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்க முடியுதோ மனதளவால் சொல்கிறேன். அப்போ எந்தெந்த மாதிரியான சில நற்காரியங்களில் ஈடுபட முடியுதோ, இப்போ பொறாமைப்படக்கூடிய குணத்தை கட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். அதுதான் நம்ம கிளாஸ்லலாம் எப்படி 21 நாளில் அவங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது, எப்படி பல பேர் அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு 2 நாளில் இந்த விஷயம் மாறிச்சு, எப்படி எனக்கு 10 நாளில் இந்த விஷயம் மாறிச்சு, 20 வருஷமாக இருந்த பிரச்சனை எப்படி எனக்கு இவ்வளோ தீர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய டாஸ்க்கு, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களோட அடிப்படையை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்களோட அடிப்படையை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னா அவங்களோட புறத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அப்போ அடிப்படையே மாறாமல் மனிதனோட வாழ்க்கை மாறணும்னா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி மாறும்? இப்போ ஏதோ ஒரு 2 வீலர் எடுத்துப்போம், ஒரு எக்ஸல் எடுத்துப்போம். எக்ஸலில் கீழே இருக்கக்கூடிய இன்ஜின் தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். அதுதான் அந்த 100cc அப்படின்னு சொல்கிறோம், 75cc அப்படின்னு சொல்கிறோம். மேலே எல்லாமே நல்ல ஒரு பல்சர் பைக் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனால் இன்ஜின் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் சூப்பர் மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ மேலே இருக்கக்கூடிய தோற்றம் தான் வண்டியை ஓட்டுதா, உள்ள என்ன இன்ஜின் இருக்கோ அதோட சிசி என்னவோ அதுக்கு தகுந்தாற் போல தானே அந்த வண்டி போகும். மேலே இருக்கக்கூடிய தோற்றத்தை மாற்றிட்டா மட்டும் அந்த வண்டி அந்த பல்சர் பைக் மாதிரி செயல்படாது. அப்போது அடிப்படையில் என்னென்னா இன்ஜினை கரெக்டாக மாற்றணும், இன்ஜின் எந்தளவுக்கு சிசி இருக்கோ அந்த சிசிக்கு ஏற்றாற் போல தான் ஓடும், அந்த ஆயில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் மாற்றிட்டீங்க, அடிப்படையில் சில விஷயங்களை மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் அது எந்த பல்சர் பைக் மாதிரி ஹெட்லைட் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, பல்சர் பைக் மாதிரி கீர் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சின்னதாக நீங்கள் கையில் ஏதோ செட் பண்ணி ஓட்டினா கூட அந்த இன்ஜின் நல்லா இருக்கிறதுனால, அந்த இன்ஜின் அந்த அடிப்படை நல்லா இருக்கிறதுனால அது எப்படி போகணுமோ அது அப்படி போகும். அப்போ அடிப்படையே சேஞ்ச் பண்ணாமல் எனக்கு அதே மாதிரியே வேணும் அப்படின்னா நிச்சயமாக என்றைக்குமே மாறாது. ஸோ விஷயத்தை புரிஞ்சுங்க, மாற்றம் என்பது உங்ககிட்டேருந்து மாற்றணும் ஃபஸ்ட்டு. மாற்ற முடியல அப்படின்னா வாழ்க்கை மாறாது. ஸோ டெபாசிட் பண்ணாமல் நீங்கள் ஏடிஎம் கார்டுலேருந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்காதீங்க, பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணி உங்களோட புண்ணிய கர்மாக்களை சேர்க்க முடியுமோ சேருங்க, வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 நாள் மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 நாள் ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன் ஜூம்ல நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 21 நாள் டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.